நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மனு தர்ம ஆட்சியே தொடரும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திராவிடர் வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் நீதி கட்சியின் பார்ப்பனரல்லாதவர் கொள்கை அறிக்கை பிரகடன நாள் கருத்தரங்கம் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் தலைமை உரையாற்றிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி நீதி கட்சியின் நூல்கள் குறித்து இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்வது அவசியம் என்று கூறினார். கல்வி சமூக நீதி மறுக்கப்பட்ட போது அவற்றை பெற்றுத்தர உருவாக்கப்பட்டதுதான் நீதி கட்சி என்றும் அவர் கூறினார். எங்கே அநீதி இருக்கிறதோ அந்த அநீதியிலிருந்து வெளியே வருவதற்கு நீதி தேவை என்று கேட்போம். அதுதான் 90 விழுக்காடு இருக்கிறவன் படிக்க வேண்டாமா? அவன் மனிதன் இல்லையா? அவன் இந்த நாட்டு குடிமகன் இல்லையா? இன்னும் கேட்டால் அவனை விட உழைப்பாளிகள் யார் இருக்கிறாங்கன்ற கருத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டான். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் இல்லை, முதல்லையே சொல்லிட்டாங்க. அதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவாக, சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது. கொடுக்காதேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜாதி, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தண்டனை உண்டுங்கிறான். இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அழகாக எடுத்து அவருடைய நூலில் ரொம்ப கோபத்தோடு ஆத்திரம் கொப்பளிக்க சொன்னார். மனு தர்மம் இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு 24வது ஆண்டு ஏமாந்தால் அரசியல் சட்டம் கிடையாது, மனு தர்மம்தான் அரசியல் சட்டம் என்ற கொடுமை வரும். ஆகவேதான் மீண்டும் தியாகராயருடைய பார்ப்பர் அல்லாத அறிக்கை வரும். முன்னதாக நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன், தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், திட்டக்குழு முன்னாள் தலைவர் நாகநாதன் ஆகியோர் உரையாற்றினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.